ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கை வைத்தியம் தான் பார்க்க போகிறோம். இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா? இது தாங்க தூதுவளை செடி. இந்த செடி நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ மழைக்காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு சளி பிடிச்சிது அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம வந்து உடனே கூட்டிகிட்டு போகிறத விட இந்த தூதுவளை நீங்கள் வந்து கஷாயமாக பண்ணி கொடுத்துட்டு சரி ஆகலைன்னா மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். அதனால் ஒவ்வொரு சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக இந்த தூதுவளை செடி இருக்கணும். இது தாங்க அந்த தூதுவளை செடி. இதனுடைய பூ பார்த்தீங்க அப்படின்னா லாவெண்டர் கலரில் இருக்கும். இதனுடைய பழம் பார்த்தீங்க அப்படின்னா விதை வந்து சகப்பு கலரில் இருக்கும். இதை வச்சு இந்த செடியை கண்டுபிடிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த செடியில் வந்துட்டு எல்லா சைடுமே முள் இருக்குங்க. இலையும் கொஞ்சம் நீல நீளமாக இருக்கும். இதுதான் தூதுவளை செடி. இதை வந்து நம்ம வந்து ஒரு கஷாயம் பண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னா, நமக்கு சளி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு நாளில் இது சரியாயிடும். சளி இருமல் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக க்யூர் ஆகும். அதுக்கு இப்போ நான் வந்து இந்த தூதுவளை கஷாயம் பண்ணுறதுக்கு தூதுவளை வந்து ஒரு 10-15 எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு தட்டுற பாத்திரம் இருக்கும் நம்ம வீட்டில், அதில் போட்டு நீங்கள் தட்டி சாறு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாமே நான் இதில் வந்து போட்டிருக்கிறேன். இது நல்லா தட்டி நீங்கள் வந்து சாறு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா சாறு வர்றதுக்காக. பாருங்கள், நல்லா இப்போ தட்டிகிட்ருக்குறோம். இதிலேருந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து சாறு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா நம்ம கையில் எடுத்து பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னாலே சாறு நல்லா வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் இப்போ எப்படி நல்ல சாறு வருதுன்னு. இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்துக்குவோம். நீங்கள் வந்து தட்டினதுக்கப்புறமா திரும்பி தட்டி தட்டி தண்ணி விட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி வரும். குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சங்கு கொடுத்தா போதுங்க, ரொம்ப அதிகமாக கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இது வந்து முறிய வைக்கணும்னு சொல்லுவாங்க. இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த டிப்ஸு. முறிய வைக்கிறதுக்கு வந்து 1 உப்புக்கல் போட்டுட்டு, நம்ம வீட்டில் வந்து பணியாரம் எடுக்கக்கூடிய அந்த கம்பி இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து கேஸில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா முறிஞ்சு வந்துடும். நான் வந்து நார்மல் சில்வர் கத்தியில் வந்து நான் வந்து இப்போ முறிய வச்சுருக்கிறேன். ஸ்டவ்வில் காட்டிட்டு அது அப்படியே நீங்கள் வந்து இதில் விட்டீங்க அப்படின்னா அந்த சுறுசுறுன்னு வரும், அதிலே வந்து முறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கொடுத்தீங்கன்னா நல்லது. இதை நீங்கள் வந்து 1 சங்கு கொடுத்தீங்க அப்படின்னா, வெறும் வயிற்றில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சளி இருமல் 2 நாளில் சரியாகும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தூதுவளை சாறு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கொடுக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு அடிக்கடி முடி கொட்டுதா, முடி உதிர்வு பிரச்சனை இருக்கா, அதுக்கும் நம்ம தீர்வு சொல்லியிருக்கிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா குக்கிங் வீடியோஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறோங்க, அதுவும் ஸ்க்ரீனில் தெரியும், செக் பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வடை வேணும்னாலும் அதுவும் ஸ்க்ரீனில் தெரியும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.